கொடி துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி இதயங்கம் கடந்த சிறை வைத்தோ மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோ இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி துறையெல்லாம் கடந்தவரே உன் துணை ஒன்றை நாம் தேடி இன்றைய திருப்பலியானது அருண்ராஜ் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் அருட்தந்தை போஸ் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய கருத்துக்களுக்காகவும் நன்றி திருப்பலியாகவும் முஸ்தபா அவருடைய வீடு நல்ல விலையில் விற்கப்பட வேண்டிய வேண்டுதல் திருப்பலியாகவும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மைகளை பார்ட்டிக்காகவும் லாசர் டே குரூஸ் அவருடைய ஆண்மைகளை பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, உன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்து பாடிடு. இந்த நாளிலே நன்மைகள் செய்த செய்ய இருக்கிற நம்முடைய வாழ்வுகளை செய்து வருகின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். இறைவன் நம்மை ஐம்பது விதமாக ஆஸ்வதித்து வழிநடத்த சிறப்பாக ஆண்டவருடைய அருளை தேடி இந்த நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இன்றைய நாளுடைய மைய சிந்தனையாக நம்முடைய கடமைகளை நாம் நல்ல முறையிலே செய்யக்கூடிய நேர்மையான உள்ளத்தோடு செய்யக்கூடிய தியாக உள்ளத்தை இறைவன் நமக்கு தர, உரிமைகளை கோரக்கூடிய நாம் உரிமைகளை விட கடமை செய்வதிலே நமக்கு அதிக பங்குண்டு. இந்த நாட்டின் சமூகத்தின் திரு அவையின் பங்கின் குடும்பத்தின் வளர்ச்சியிலே நாம் அத்தனை பேருக்குமே கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே நம்முடைய கடமைகளை சரிவர நிவர்த்தியாக செய்ய தவறிய அந்த நேரங்களையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் 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 ஜெபிப்போமாகும். இன்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என்று அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பெறாத விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் புளிந்தருள்வீராகும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. முதல் வாசகம். அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 12-22 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, இஸ்ரேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமே அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கிறார்? விண்ணும் விண்ணகத்தின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனத்தினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கடித்தினராயிராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவனுக்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலே ஆணையிடுங்கள். அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆண்டுகளாய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா, இறைவா, இறைவா,
செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகார 17 இறை சொற்றொடர்கள் 22-27 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன்
மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருட வந்து, உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்கவரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா, மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவரல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு, முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமது கடமைகளை முதலில் தவறாமல் செய்வோம், பிறகு உரிமைகளை கோருவோம் என்ற மயிர்சிந்தனையிலே சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குட்டி பையன் டீச்சரை பார்த்து இவ்வாறு கேட்கிறான், டீச்சர் டீச்சர், நான் செய்யாத தவறுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? டீச்சர் டீச்சர், நான் செய்யாத தவறுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? டீச்சர் பார்க்குறாங்க, நீ செய்யாத தவறுக்கு நான் எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? கொஞ்சம் யோசித்தவங்க அந்த குட்டி பையனை பார்த்து கேட்டாங்க, சரி நீ என்ன செய்யலை அப்படின்னு கேட்டார். அந்த குட்டி பையன் சொன்னானா, நான் ஹோம்ஒர்க் செய்யலை அப்படின்னு அந்த குட்டி பையன் சொன்னானா. அன்புக்குரியவளே, ஆண்டவர் இயேசு இன்று அருமையாக சொல்கிறார், நான் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று இருந்தாலும் பிறருக்கு இடரல் கொடுக்காதபடி அப்போ வரி கட்டுகின்றார். நம்ம எல்லோருக்குமே தெரியும், எல்லா தொலைக்காட்சியிலும் வந்த ஒரு செய்தி, போன மாதம் தமிழகத்தின் பிரபல ஒரு நட்சத்திர ஒருவர் கார் வாங்கியதற்கு வரி கட்டலை என்று சொல்லி கோர்ட் கடுமையாக கண்டனம் செய்தது. கேரளாவிலே ஒரு சட்டம் நிறைவேறியிருக்கிறது, ஹைகோர்ட்டில் ஒரு கட்டளை ஹைகோர்ட்டானது பிறப்பித்திருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே ஆசிரியராக பணிபுரக்கூடிய குருக்கள் அருள் சகோதரிகள் ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் தங்களுடைய வருமான வரியை கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்ற அந்த சட்டமானது நிறைவேறியிருக்கிறது. வரி கட்டணும் என்று சொன்னாலே பொதுவாக எல்லாருக்குள்ள ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு வருத்தம் நம்மை அறியாமல் வருகிறது. குறிப்பாக இது வந்து நான் டீச்சர்ஸ் மத்தியில் அதிகமாக பார்த்துருக்கிறேன். இந்த மார்ச் மாதத்தில் இந்த கல்லறைக்காக அழைத்து நான் பேசிக்கொண்ட பொழுது, ஃபாதர் இந்த மார்ச் மாதத்தையும் ஏப்ரல் மாதத்தையும் கொஞ்சம் விட்டுருங்க ஃபாதர், என்ன ஐடி இருக்குது ஃபாதர், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். புரிந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் கட்டப்பொம்மன் வசனம் வேற பேசுவார்கள், என்ன யாரிடம் கேட்கிறாய் வரி இல்லையா, நாமளே அதை செஞ்சுருப்போம், அதான் உண்மை. இன்றைக்கு வரி ஏய்ப்பு வரி விலக்கு இரண்டு காரியங்கள் உண்டு, இந்த இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. என்ஜிஓஸ் என்று சொல்லப்படுகிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு கவர்மெண்டே வரி விலக்கு கொடுக்கிறது, ஆனால் கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் செய்கின்றவர்கள் வரி ஏய்ப்பு செய்கின்றார்கள், ஏமாற்றுகிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் மிக அழகாக வரி கட்டுவதின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். இரண்டு காரணங்களுக்காக
அந்த வரியானது அன்றைய சமூகத்திலே கட்டப்பட்டது. முதலாவதாக இந்த வரியானது அடிமைத்தனத்தின் அடையாளமாக கட்டப்பட்டது. அதாவது ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஆளுகின்ற பொழுது நாட்டுக்கு வரி செலுத்துவது வழக்கம். இது கப்பம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன செய்வாங்க, அந்த நாட்டு அரசர்கள் இந்த நம்முடைய நாட்டில் உள்ள ஒரு சிலரை அங்கங்கே வச்சுக்குவாங்க, வரி வாங்கி அவங்க வந்து எந்த நாடு ஆளுகிறதோ அந்த ஆளுநர்களிடம் அதை கொடுக்க வேண்டும். இதை வந்து கப்பம் என்று சொல்கிறோம். இரண்டாவது வகையான வரி உரிமை குடிமக்கள் என்பதின் அடையாளமாகும். தன் நாட்டின் அரசுக்கு வரி செலுத்துவது தான் அந்த நாட்டின் உரிமை குடிமகன் என்ற உரிமையை அது தருகிறது. இது இரண்டாவது வகையான வரி. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சுட்டி காட்டப்படக்கூடிய அந்த வரி ரோமை அரசுக்கு செலுத்தப்பட வேண்டிய அடிமைத்தன வரி அல்ல. நான் இரண்டு வரிகளை சுட்டி காட்டினேன். அந்த முதல் வகையான வரி அல்ல, மாறாக கோவில் வரி. ஒவ்வொரு யூதனும் தான் எருசலேம் ஆலயத்திற்கு சொந்தமானவர் என்ற முறையிலே 2 திராக்மா வரியை செலுத்த வேண்டும் என்பதுதான் யூத சட்டம். இயேசு கோவில் வரியை கட்ட தயங்கியதற்கு காரணம் அவர் கோவிலுக்கு சொந்தமானவர் அல்ல என்பதால் அல்ல, மாறாக கடவுளின் மகன் என்ற முறையிலே கோவிலே அவருக்கு சொந்தமானது என்பதாலே. மத்தேயு நற்செய்தியாளர் இந்த பகுதியானது மத்தேயு நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தியாளர் இந்த பகுதியை அழகாக கொடுக்கிறார். ஏன் என்று பார்க்கிற பொழுது யூத கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கிறார். அதாவது இந்த நற்செய்தியானது யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. தொடக்க திரு அவையிலே இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் தங்களை இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே ரோமை அரசுக்கு வரி செலுத்துவது என்பது இறைவனை உதறி செல்வதுக்கு சமம் என்று எண்ணி வரி செலுத்துவதா வரி செலுத்தக்கூடாதா என்ற குழப்பத்திலே அவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைதான் வரி செலுத்துவதை பெரிதாக எடுத்துக்கொண்டு அதை வந்து பெரிய பிரச்சனையாக்க தேவையில்லை என்று சொல்கின்றார். எருசலேம் ஆலயம் அழிக்கப்படும் காலத்திற்கு முன் 19 வயது நிரம்பிய ஒவ்வொரு யூத குடிமகனும் ஆலய பராமரிப்புக்காக 2 திராக்மா அந்த வரியானது கட்டப்பட வேண்டும். இந்த பகுதியிலே உள்ள ஸ்தாத்தோர் என்ற நாணயம், இந்த நாணயம் வந்து கிரேக்க நாணயம். இந்த கிரேக்க நாணயத்துடைய மதிப்பு 4 திராக்மாக்கள், அதாவது 1 செக்கலுக்கு சமம். பேதுரு தமக்காகவும் இயேசுக்காகவும் சீடர்களுக்காகவும் வரி செலுத்துவதற்கு தர்க்க ஏற்பாடுகளை செய்கின்றார். நாம் பார்க்குறோம் இயேசு இறைமகனாக இருந்தாலும் தான் வாழ்ந்த அந்த நாட்டிலே அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவராக இருக்கின்றார். அவர் அந்த சமுதாயத்திலே பிரபலமானவராக இருக்கின்றார். அவரை ராபியாக அநேக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அவர் மற்றவர்களுக்கு தவறான ஒரு முன்மாதிரியாக இருக்கவில்லை. தன் சார்பாகவும் தன் சீடர்கள் சார்பாகவும் வரி கட்டி அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நல்ல ஒரு குடிமகனாக அவர் தன்னை முன்னிறுத்துகிறார். ஆனால் அன்புக்குரிய இந்திய சமூகத்திலே நடப்பது என்ன? இன்றைக்கி வந்து நம்முடைய உரிமைகளை பற்றி நாம் அதிகமாக நாம் பேசுகிறோம். நம்முடைய கடமைகளை நாம் தவறாமல் செய்கிறோமா? உரிமைகளை போராடி பெற்றுக்கொள்வதிலே நாம் முனைப்பாக இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், இது எங்களுடைய உரிமை என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் நம்முடைய கடமைகளை பற்றி நாம் கவலைப்படுவது கிடையாது. மற்றவருடைய உரிமையை பறித்து அடுத்தவருக்கு இடையூறாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் இந்திய சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சமுதாயத்திலே பெரியவர் என்று காட்டிக்கொள்வதற்காக நாம் எதற்கெடுத்தாலும் சலுகைகள் என்ற பெயரிலே நாம் வந்து பல காரியங்களை செய்ய முயற்சிக்கிறோம். பொது வாழ்விலே ஈடுபடுபவர்கள் எல்லா விதமான அந்த விதிகளையும் கண்மூடித்தனமாக மாற்றிக்கொண்டு சுயநலத்துக்காக மற்றவர்களுக்கு தீமை விளைவிப்பதையும் இன்றைய சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறுக்கு வழிகளை தேடுவது, லஞ்ச ஊழலை ஆதரிப்பது, ஏன் நாமே லஞ்சம் கொடுப்பது, இவையெல்லாம் நம்முடைய கடமைகளிலிருந்து தவறுவது தான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடமைகளிலிருந்து நாம் தவறுகிற பொழுது ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நாம் வாழ முடியாது. கிறிஸ்தவர்களாக நாம் நம்முடைய சமயத்தை மட்டும் நாம் கடைபிடித்தால் மட்டும் பத்தாது. வழிபாடுகளே, திருப்பலிகளே அல்லது ஒரு சில ஜபங்களை சொல்லி நாம் வாழ்ந்தால் மட்டும் பத்தாது. நாட்டின் சட்டத்திட்டங்களை கடைபிடித்து முறையாக இயேசுவை போல முறையாக நாம் வரி ஏய்ப்பு செய்யாமல் வரிகளை கட்டி திருச்சபைக்கு செய்ய வேண்டியவற்றை நாம் செய்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம்.
இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இயேசு நமக்கு சொல்லி தருவது இரண்டு விஷயங்கள். ஒன்று, மனித அமைப்பு, அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட அரசாங்க அமைப்பை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். நம்ம நினைப்போம், மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், ஒரு சில தலைவர்கள் குறுக்கு வழியிலே பதவிக்கு வருகிறார்கள், எல்லாமே சரிதான். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த அரசாங்க அமைப்பை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். மன்னக, இந்த மன்னக அரசாங்கத்தின் மூலமாக விண்ணக அரசாங்கத்திற்கு நம்மை இறைவன் அழைத்து செல்ல விரும்புகிறார். எனவே இந்த வரி செலுத்துவது மூலமாக இயேசு இந்த அமைப்பை, அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த மன்னக அரசாங்கத்திலே குறைகள் இருக்கலாம். குறையுள்ள அரசாங்கத்திலே இந்த வரி நாம் வந்து பல இடங்களிலே தவறாக பயன்படுத்தப்படுகிறது, மக்களுக்காக பயன்படுத்தவில்லை என்று நம்ம வந்து வசனம் நாம் பேசுகின்றோம். இந்த குறைவான அரசாங்கத்தை வைத்து முழுமையான விண்ணக அரசாங்கத்தை நோக்கி இறைவன் நம்மை வழிநடத்துகிறார். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய உடனிருப்பு, நம்முடைய ஒத்துழைப்பு, நம்முடைய பங்களிப்பு. இதன் மூலமாக இந்த மண்ணில் இருக்கிற அரசாங்கம் நிர்வாகமும் நல்ல முறையிலே மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். விண்ணரசுக்கான வரி என்பது என்ன? விண்ணரசுக்காக நாம் செலுத்த வேண்டிய வரி என்பது இந்த சமூகத்திலே நாம் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு. விண்ணரசுக்காக நாம் செலுத்தக்கூடிய வரி காசு பணம் அல்ல. இந்த நாட்டிலே நாம் வாழக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பிலே நாம் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு. எனவே அன்பார்ந்தவளே, இந்த நாளிலே நம்முடைய உரிமைகளை மட்டும் பற்றி நாம் பேசாமல், நாம் நம்முடைய நாட்டில் நமக்கு பல கடமைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது, அந்த பொறுப்புகளை உணர்ந்த நல்ல குடிமக்களாக நாம் வாழ்வோம். இயேசுவை போல இந்த சமுதாயத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழலே நல்ல ஒரு முன் உதாரணத்தோடு நாம் வாழ முயற்சிப்போம். ஆமீன். கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது, அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது, வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது, வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, உம்வழியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய மனித பலி இல்லாமல் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போல்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீரங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறு நிகழ்வுக்கு மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே இன்று முள்ளை இல்லாமல் இறைவா இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும் ஏனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்குடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதுமுடைய மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது ஆகவே வானக தூதத்தினோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ் நீட்டி மகிழ்ச்சி அறி கேட்டு ஒரே குரலில் பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த வாரம் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த வாரத்திலே நாம் பல திட்டங்கள் நாம் தீட்டியிருக்கலாம். இந்த வாரத்திலே நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் நாம் செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இந்த பள்ளி கடந்த ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். நாம் நம்முடைய சந்திப்புகள் மற்றவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். நம்முடைய கடமைகளை பொறுப்புகளை உணர்ந்து இந்த சமுதாயத்திலே இந்த நாட்டிலே நாம் வாழக்கூடிய பணி செய்யக்கூடிய இடங்களிலே தன் திரு அவையிலே நம்முடைய பங்கிலே அன்பியத்திலே நம்முடைய குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்விலே ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுகிற நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு தர சிறப்பாக ஜெபிப்போம். நாம் அத்தனையுமே கடவுளுக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவர் அழைக்கிறார், தாகமாயிருப்பவர்களே எல்லோரும் என்னிட வாருங்கள், மந்தைகளை பாருங்கள். ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவளிகளை பார்ப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தட்டும். கடவுள் நம்முடைய வாழ்வை வழி நடத்தட்டும். அவரின்றி நம்முடைய வாழ்வில் எதுவுமே நடக்காது. கடவுளால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆண்டவரால் எல்லாமே முடியும். நம்முடைய உரிமைகளை கோருவது அல்ல, அந்த உரிமைகளை தாண்டி நாம் கடமை உணர்வோடு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் கேட்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையில் நீத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகங்கள் எங்களது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்பு கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆங்கபி ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவுடனே ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைய பேர் செதறலாம். மேல உயிர்த்தொலை எதை நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தர் நினைவு வந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாகும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியார், இவளிகளும் உந்தவராக இருந்தோர் ஆங்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமங்கன இயேசு கிறிஸ்து வழியாக உமை போன்றேத்து வர மருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி இந்த உலகம் எங்களுக்கு தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷ மகிழ்ச்சியும் தந்து எங்களை காத்து அருள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டபடி அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. நீ சாண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம் நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடை செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவியங்களை மூடு ஒன்றிருக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாகும். அது எங்களை உடைய உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக ஆமே சென்று வாழுங்கள் வாழ்க்கை பலி தொடர்கின்றது இறைவனுக்கு நன்றி வாழ்வில் காட்டுதலே வான்நிறை கேட்கும் நன்றி வாழ்வில் காட்டுதலே வான்நிறை கேட்கும் நன்றி மனத்தாழ்ச்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி இதலால் நன்றி இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னாய் இயேசுவுக்காகிடுமோ இயேசுவுக்காகிடுமோ தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. மதுராஜ்யம் வருக. மரியே வாழ்க.